எல்லாமே நீங்க நினைக்கிறது போலவே நடந்தா சிருஷ்டிகர்த்தா நீங்களாவே தானே இருக்கணும். உண்மையில சிருஷ்டிகர்த்தா நீங்க இல்ல, அந்த எல்லைக்குட்படாத பரமனே சிருஷ்டிகர்த்தா. அதுவே அல்லா மாலிக், அல்லாவே இறைவன். அதனால நீங்க விரும்புறது எல்லாமே உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நடக்காது. இறைவன் எதை நிர்ணயிச்சிருக்கிறாரோ அதுவே தான் நடக்கும். நீங்க வெறும் சிருஷ்டியில நியமிக்கப்பட்டவங்களே இல்ல, கர்த்தா இல்ல. அதுக்கப்புறம் ஏன் நீங்க துன்பப்படுறீங்க? விளக்கு ஏத்துங்க அப்படின்னா அந்த விளக்கு உங்களுக்கு பின்னாடி வர்றதே இல்ல. அந்த விளக்க நீங்க தான் சுமக்கணும். விளக்க கையில பிடிச்சுக்கிட்டு குழியில கால வைக்கிறது குருட்டுத்தன்மையே என்று இல்லையா? அந்த அஞ்ஞானத்தை விட்டுடுங்க. என்னுடைய உண்மையான இருப்பிடத்தை நீங்க அறிஞ்சுக்கோங்க. சங்கல்பம் என்னுடையது, பலன் உங்களுடையது. இந்த விதமான பாவனை உங்ககிட்ட அதிகமா இருந்தா துக்கம் எதுக்காக ஏற்படுது? இங்கும் நானே நிறைஞ்சிருக்கிறேன். ஓம் சாய்ராம்.